வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பினார் பிரதமர் மோடி. தலைநகர் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு. விவசாயிகளின் நலன் காக்கவே 2000 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் உணவு பூங்கா. சேலம் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆந்திராவில் திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் சென்னை வந்தடைந்தது. தமிழக எல்லையில் அமைச்சர்கள் வேலுமணி பெஞ்சமின் மலர் தூவி வரவேற்பு. திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் ரூபி மனோகரன். நாங்குநேரியில் காங்கிரஸ் வாகை சூடுவது உறுதி என திமுக தலைவர் உறுதி. காவிரி பிரச்சினை குறித்து இரு முதலமைச்சர்களிடமும் பேசியதில் எந்த பலனும் இல்லை. தண்ணீர் கடலில் கலப்பதை நிறுத்தினால் பலன் கிடைக்கும் என நிதின் கட்கரி பேச்சு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பிய பிரதமர் மோடிக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கடந்த 21ஆம் தேதியன்று அமெரிக்கா சென்ற மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஹூஸ்டன் நகரில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனையடுத்து ஐநா சபையில் நடைபெற்ற பருவநிலை மாறுபாடு குறித்த மாநாட்டில் பங்கேற்று மோடி உரையாற்றினார். 7 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி இன்று தாயகம் திரும்பினார். டெல்லி வந்த பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவசாயிகளின் நலன் காப்பதற்காகவே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அம்மா பூங்கா திறப்பு விழா மற்றும் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்பொழுது விவசாயிகளின் நலன் காக்கும் விதமாகத்தான் சென்னையில் 2000 கோடியில் உணவு பூங்கா அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். சேலத்திலும் சர்வதேச தரத்தில் உணவு பூங்கா அமைக்கப்பட இருப்பதாகவும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் தம்மை முதலமைச்சராக தேர்வு செய்துள்ள தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் உருக்கமாக பேசினார். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும் என்பதற்காக இன்னைக்கு சென்னை கேரியில 2000 கோடியில இன்னைக்கு உணவு பூங்கா ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாமலூருக்கும் தாரமங்கலத்துக்கு மேச்சேரிக்கு இடையில அங்கே ஒரு பிரம்மாண்டமான காய்கறி மார்க்கெட் ஒன்று உருவாக்க இருக்கட்டும். அந்த மார்க்கெட்ல ஆன்லைன்லயும் விற்கலாம், விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகளை கூட விற்கலாம். கட்டுப்படியான பக்கத்துல குளிப்பதன கிடங்கு இருக்கு, அடுக்கி வச்சுக்கலாம். அந்த வசதி செய்து கொடுக்கிறோம். விலை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் திட்டத்தை விஸ்தரிக்க இருக்கிறோம். ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்க என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதையும் நாங்கள் செயல்படுத்திக் கொடுக்க என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டு தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீரை அமைச்சர்கள் வேலுமணி பெஞ்சமின் உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்றனர். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து 2 தினங்களுக்கு முன்பு வினாடிக்கு 2000 கனஅடியாக திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் 151 கிலோமீட்டர் தொலைவை தாண்டி தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் பகுதிக்கு வந்தடைந்தது. இதனை அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, பெஞ்சமின், மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மழை பொழிவு தொடர்வதால் எதிர்பார்த்ததை காட்டிலும் முன்கூட்டியே தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்து விட்டதாகவும், எதிர்காலத்தில் சென்னை மக்களுக்கு குடிநீருக்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். நாங்குநேரி தொகுதியில் திமுக காங்கிரஸ் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றி பெறுவோம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இங்கு காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக ரூபி மனோகரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து ரூபி மனோகரன் வாழ்த்து பெற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், நாங்குநேரி தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில்
அதேபோல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாங்குநேரி தொகுதியை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக உறுதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரர் ரூபி மனோகரன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை எடுத்துக் கூறி இடைத்தேர்தலில் வாக்கு கேட்போம் என்று தெரிவித்தார். இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால் அதை வைத்து இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள். அதேபோல தமிழகத்தில் ஆட்சி நடத்துகிற மரபு கூட தெரியாமல் செயலற்று சூம்பி கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே இரண்டு கட்சிகளுடைய தவறுகளையும் குற்றங்களையும் அவர்களுடைய இயலாமையையும் பொதுமக்களிடம் சொல்லி எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். நாங்குநேரியில் கை சின்னத்திலும் விக்கிரவாண்டியில் உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலை சந்திக்கிறோம். தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்தால் தமிழகம் கர்நாடகாவில் தண்ணீர் பிரச்சினை இருக்காது என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், தண்ணீரை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார். தண்ணீர் சேமிப்பு திட்டங்களை தமிழகம் கர்நாடகாவில் செயல்படுத்துவது தொடர்பாக இரு மாநில முதலமைச்சர்களிடமும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த நிதின் கட்கரி, அடுத்த 5 ஆண்டுகளில் 5 கோடி பேருக்கு வேலை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 3 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட 6 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர் உதித் சூர்யாவும் அவரது தந்தை டாக்டர் வெங்கடேசனும் நேற்று நள்ளிரவில் தேனி சிறையில் இருந்து மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கைதான உதித் சூர்யா அவருடைய தந்தை டாக்டர் வெங்கடேசன் ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மேலும் 3 பேர் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனையடுத்து எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் பிரவீன், பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் ராகுல், சத்யசாய் மருத்துவக் கல்லூரி மாணவி அபிராமி ஆகிய 3 பேரை சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அழைத்து வந்து துருபி துருவி விசாரணை நடத்தினர். இதில் உத்தரப்பிரதேசத்திலும் டெல்லியிலும் வேறு நபர்கள் நீட் தேர்வு எழுதியதையும் இதற்காக லட்சக்கணக்கில் பணம் கைமாறியதையும் மாணவர்கள் ஒப்புக் கொண்டுள்ளனர். இதனையடுத்து மாணவர்கள் 3 பேர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் 3 பேர் என மொத்தம் 6 பேரை கைது செய்துள்ள சிபிசிஐடி போலீசார் நீட் தேர்வில் நடைபெற்ற ஆள்மாறாட்ட முறைகேடு தொடர்பாக மருத்துவக் கல்வி இயக்குநரக அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக அவர்களுக்கு சம்மன் அனுப்பவும் சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநில சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு பிறகு காஷ்மீருக்குள் ஊடுருவும் தீவிரவாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தீவிரவாதிகளின் சதித்திட்டத்தை முறியடிக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பட்டோட் என்ற இடத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பிணை கைதியாக பிடித்து வைத்திருந்தனர். பிணை கைதியை மீட்பதற்காக அங்கு சென்ற பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்றது. இதில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சவாகதல் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் வீசிய குண்டுகள் வெடித்து பாதுகாப்பு படையினர் சிலர் காயமடைந்தனர். இதற்கிடையே கண்டர்பால் என்ற இடத்தில் பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடும் அதிபர் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தல் நவம்பர் 16 நடைபெறவுள்ளது. இதனால் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. முக்கிய கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சஜித் பிரேமதாசா அதிகார பரவல் தேர்தல் முறை மாற்றத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
வடக்கு கிழக்கு பகுதி மக்கள் 30 வருட போரினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்து பேசிய சீனாவுக்கு இந்தியா இன்று சரியான பதிலடி கொடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் சீனாவுக்கு இன்று பதிலளித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியில் சட்டவிரோதமாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார மண்டலம் அமைப்பது ஆகிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என்றார். இந்தியாவின் எல்லைக்குட்பட்ட விவகாரங்கள் மற்றும் நாட்டின் இறையாண்மைக்கு மற்ற நாடுகள் மதிப்பளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். சமீபத்தில் காஷ்மீரில் நடந்து வரும் சம்பவங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவின் உள் விவகாரம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். பழனியிலிருந்து திருப்பதி பிரம்மோற்சவத்திற்கு 700 கிலோ பூக்கள் அனுப்பும் பணியை கோவில் அதிகாரி ஜெயச்சந்திர பானுரெட்டி IAS மலர்களை பைகளில் போட்டு துவக்கி வைத்தார். திருப்பதியில் ஆண்டுதோறும் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா 10 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா வரும் 10ஆம் தேதி துவங்கி 10 நாட்களுக்கு நடைபெறும். இந்த விழாவில் கோவில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்படுவது வழக்கம். இதை முன்னிட்டு நாள்தோறும் பழனியிலிருந்து 700 கிலோ பூக்கள் புஷ்ப கைங்கரிய சபா பக்தர்கள் சார்பில் அனுப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கண்பத் ஹரிஹரமுத்து தலைமை வகித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியை கோவில் அதிகாரி ஜெயச்சந்திர பானு ரெட்டி IAS மலர்களை பைகளில் போட்டு துவக்கி வைத்தார். 10 நாட்களுக்கு சேர்த்து மொத்தம் 7000 கிலோ பூக்கள் அனுப்பும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர்களை அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைமையகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த விருப்ப மனுக்களுடன் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டு வேட்பாளரை தேர்வு செய்ய தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் போட்டியிட உள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறவுள்ள பாரதி தமிழ் சங்க விழாவில் பங்கேற்க சென்றுள்ள தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி அபிராமி திருமண மண்டபத்தில் இன்று மாலை பாரதி தமிழ் சங்க விழா நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து தூத்துக்குடி சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சார் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் பாலகோபாலன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் தூத்துக்குடியில் இருந்து திருவைகுண்டம் மற்றும் திருச்செந்தூர் கோவில்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்யவுள்ளார். நாமக்கல் அருகே ஸ்ரீமன் நாராயண நித்திய புஷ்ப கைங்கரிய சபா டிரஸ்ட் சார்பாக திருப்பதி பிரம்மோற்சவ விழாவிற்கு 7 டன் மலர்கள் மாலைகளாக தொடுத்து அனுப்பும் பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருப்பதி திருமலை ஸ்ரீமன் நாராயண புஷ்ப கைங்கரிய சபா டிரஸ்ட் சார்பாக மலர்கள் கொடுக்கும் விழா நடைபெற்றது. திருச்செங்கோடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ரோஜா, மேரிகோல்டு என சுமார் 7 டன் மலர்கள் திருப்பதிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ரோஜா செடிகள், கரும்பு, தென்னம்பாளை, தென்னங்குருத்து உட்பட பல்வேறு பழங்களும் அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருப்பதி நவராத்திரி விழாவிற்கு அனுப்ப வேண்டிய மலர்களை கொடுத்தனர். கொங்கணாபுரம் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து திருச்செங்கோடு நகரிலே ஒரு சிறப்பான இந்த பூக்களை எல்லாம் திருமலைக்கு அனுப்புகிறார்கள். இந்த சிறப்பு திருச்செங்கோட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்குது. அதனால் நம்ப நான் சந்தோஷப்படுறேன். இங்கே பூக்களை எல்லாம் தொடுத்து அனுப்பும் இந்த பக்தர்களுக்கெல்லாம் திருமலை ஏழுமலை வாசன் அவர்களை அருளை பொழிய வேண்டும் என்று என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவை போல் அரசியலும் கிளாமரான விஷயம் என்பதால் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தவறல்ல என நடிகை KR விஜயா தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கும் படங்களில் கெட்ட விஷயங்கள் அதிகளவில் இருப்பதாக கூறினார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவதில் தவறில்லை என்று குறிப்பிட்ட அவர் யார் யாருக்கு எதில் விருப்பமோ அதில் ஈடுபடுவது தவறாகாது என்று தெரிவித்தார். எப்படிலாம் வர்றோம், அக்கா தங்கைகள், தம்பி, தங்கச்சி, புருஷன், வீடு, தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார், இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் கொண்டு வந்து அது அந்த
கதாபாத்திரம் முடிகிற வரைக்கும் அந்த லைஃபாக காட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த தூத்துக்குடியில் இந்த கோயிலேருந்து ஹோட்டல் போய் சேர்ற வரைக்கும் ஒரு கதை, அதுதான் இப்போ இந்த காலத்தில் ஒரு சினிமாவாக வருது. அதனால் அதில் அவ்வளோதான் அந்த இம்பார்ட்டண்ட் இருக்கும். அதில் எங்கே கத்தி தூக்கலாம், எங்கே அடிக்கலாம், எங்கே போகலாம், நமக்கு எல்லாமே தேவை தான். சண்டை தேவை, எல்லாம் தேவை தான். ஏன்னா ஒரு கெட்டதை காட்டினா தான் நல்லது என்னன்னு புரியும் மக்களுக்கு. நல்ல எல்லாருக்குமே அப்படித்தான். அதனால் அது கெட்டதும் தேவை தான், ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போது சினிமா எப்படியோ ஒரு கிளாமரான விஷயம், அதே மாதிரி தான் இப்போ பொலிட்டிக்கல் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கு எந்தெந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வருவாங்க நிச்சயமாக. அது நம்ம யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா? பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற கார் மலைப்பகுதியில் தீப்பிடித்து எரிந்தது. கோவை சௌரிபாளையத்தைச் சேர்ந்தவர் சந்திரமோகன், இவர் குடும்பத்துடன் காரில் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றார். கோத்தகிரி கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது கார் திடீரென தீப்பிடித்தது. காரில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேறினர். இதில் கார் முழுவதுமாக எரிந்தது. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை. நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற தூய்மை இந்தியா பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ONGC சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் என்னும் இந்த பேரணியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதனை நாகை மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி புதிய கடற்கரையில் முடிவடைந்தது. பீகாரில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் பாட்னா நகரின் சாலை தெருக்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் யாத்ரை நிவாஸ் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தை தமிழக அரசு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினரான திமுக எம்எல்ஏக்கள் க. பன்முடி, கருணாநிதி, காந்தி, மோகன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காளிமுத்து, அதிமுகவைச் சேர்ந்த சிபி ராஜேந்திரன், பல்லடம் நடராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக விரைவில் கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்துடன் திருக்கோவிலூர் இணைந்து இருக்க வேண்டும் என கூறி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனால் முக்கிய விதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர், சந்தப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 2000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் ஆட்டோ மற்றும் 4-சக்கர ஓட்டுநர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் உள்ள தும்சார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரண் வாக்மரே பெண் காவலரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கடந்த 16 புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புகாரின் பேரில் சரண் வாக்மரே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.